இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்கச் செயலாளர் நிஷா பிஸ்வால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பானது நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்ட விதம் குறித்து பாராட்டு தெரிவித்த நிஷா பிஸ்வால், இதன் மூலம் உலக நாடுகளில் பேசப்படும் அளவுக்கு இலங்கை மாற்றம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் நாட்டில் சமாதானம், நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்த தேவையான ஒத்துழைப்பை அமெரிக்கா தொடர்ந்து வழங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். நேற்று காலை இலங்கை வந்த நிஷா வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது சம்பூர் மீள்குடியேற்றம் மற்றும் அம்மக்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மானியமாக வழங்க நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.